வர ஜூன் 17th இருந்து பிக் பாஸ் சீசன் 2 ஸ்டார்ட் ஆக போது. அண்ட் ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரியே செகண்ட் சீசனையும் நம்ம உலக நாயகன் கமல் சார் தான் ஹோஸ்ட் பண்றாரு. இதுக்கான டீசர் கூட சேனல் ரீசெண்டா ஷேர் பண்ணாங்கல்ல. ஓகே, செகண்ட் சீசனையும் நம்ம உலக நாயகன் தான் ஹோஸ்ட் பண்றாரு. இன்னும் யாரையும் ஃபைனலைஸ் பண்ணல, ஆனால் பல பேர்த்துக்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் சீசனோட ரெஸ்பான்ஸ், அதில் ஒரு சிலருக்கு கிடைச்ச ஃபேம், பல பேருக்கு கிடைச்ச திட்டு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி, இதெல்லாம் பார்த்துட்டு ஷோக்குள்ள வரக்கே பல பேர் யோசிக்கிறாங்களாம். பட் யாரையெல்லாம் இது வரைக்கும் அப்ரோச் பண்ணாங்க இல்லை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாந்தனு அப்ரோச் பண்ணாங்க, கயல் சந்திரன் அப்ரோச் பண்ணாங்க, ஆக்ட்ரஸ் கஸ்தூரி, பிரேம்ஜி, கழுகு கிருஷ்ணாவையெல்லாம் அப்ரோச் பண்ணதா சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அதெல்லாம் ஃபேக் நியூஸ், அந்த மாதிரி யாரும் எங்களை அப்ரோச் பண்ணல அண்ட் எங்களுக்கும் போகிற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் படி யார் யாரையெல்லாம் பிக் பாஸ் 2 அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. அந்த லிஸ்டில் ஆக்ட்ரஸ் ஜனனி ஐயர், ராயலக்ஷ்மி, ஆக்ட்ரஸ் ஜாங்கிரி மதுமிதா, லக்ஷ்மி மேனன், சீரியல் ஆக்ட்ரஸ் அலியா மானசா, ஆக்டர் பரத், ஷியாம், படவா கோபி சார், அசோக் செல்வன், விஜய் வசந்த் சார், பாலசரவணன், தாடி பாலாஜி, நம்ம பவர் ஸ்டார் ஆக்ட்ரஸ் அனுராதாவோட டாட்டர் அபிநயா ஸ்ரீயை கூட அப்ரோச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, யாரெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இதில் யார் ஓகே சொல்லியிருக்காங்க, கடைசியில் யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிறது June 16th தான் நமக்கே தெரியுமா. ஃபர்ஸ்ட் சீசன் வரும்போது நம்ம ஆடியன்ஸுக்கு பிக் பாஸ் ஒரு புது விஷயமா இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் பழகி போச்சுல. பிக் பாஸ் சீசன் 2 எந்த ஒரு ஆக்ட்ரஸ் வந்தால் நல்லாயிருக்கும், யாரை கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, யாரோட பர்சனல் சைட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வித்யாவோடு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் ஒரு பக்கம் இருக்க, ஆல்மோஸ்ட் 5 decades மேலே நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு லெஜெண்டரி ஆக்டர் தான் ரவிச்சந்திரன் சார். காதலிக்க நேரமில்லை படத்து மூலமாக 1964 டெபியூ ஆன இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு சொல்லி பல படங்கள் பண்ணியிருக்காரு. July 25th, 2011 இவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. இவரோட பேத்தி தான்யா பலே வெள்ளையத்தேவா, பிருந்தாவனம், கருப்பன் படங்களில் நடித்து தமிழ் சினிமாக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. ஆக்டர் ரவிச்சந்திரன் சாரோட மகன் எஸ்ஆர் பாலாஜி சமீபத்தில் உடல்நிலை குறைவு காரணமாக சென்னையில் இறந்துட்டாரு. ரவிச்சந்திரன் சாரோட 3 மகன்களில் ஹம்சவர்தன், ஜார்ஜ், விஷ்ணு ஆக்டராக மாறினாங்க. ஆனால் எஸ்ஆர் பாலாஜி மட்டும் இவரோட பிஸ்னஸை பார்த்துக்கிட்டாரு. கொஞ்ச நாளாகவே சிறுநீரக பிரச்சனைனால பாதிக்கப்பட்டவர் இவரோட 55வது வயசில் சமீபத்தில் தவறிட்டாரு. ஆக்சுவலி அந்த மீசை எப்படி நாங்கள் ஓவர் 1 year வி ஷார்ட் தி ஃபிலிம், பட் எவ்ரி டைம் ஒரிஜினல் மீசை தான். ஒரிஜினல் மீசை, ஆமாம், எப்படியாவது ஐ திங்க் இட் இஸ் ஒர்க் அவுட் மேஜிக்லி, லைக் நாட் ஒன்ஸ் டிட் வி ஹேவ் டு யூஸ் எ ஃபேஸ் மாஸ்க். இப்போ வெளியே போயிருக்கீங்களா மொத்தமாக டீமோட? அந்த பீரியட்ல